உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாக்கியா, சாம்பவர், கோலியா, மௌரியா என்கிற வேசாளி, பறையா என்ற பெயர்களில் நமது சமூகம் நாடு முழுக்க பரவியுள்ளது. இந்த பெயர்கள் உலகம் முழுக்க இருக்கு, ஆனால் இந்திய தேசத்தில் இந்த பெயர்கள் நாடு முழுக்க பரவியுள்ளது. அதாவது நமது தமிழகம் தொடங்கி இந்திய தேசம் முழுக்க பரவியிருக்கு. அது பற்றிய காணொளி தான் இது. அதாவது நமக்கு கிடைத்த ஆவணங்கள் தரவுகள்ல வேசாளி, அதாவது வேசாளி புரு வம்சத்தில் வந்த ஜாராசந்தன் வம்சாவளியினர் பற்றி கூறும் ஆவணங்கள் தான் இது. இந்த புரு வம்சத்தவரே மௌரியர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கோபால் செட்டியார் எழுதிய ஆதி திராவிடரின் பூர்வ சரித்திரம் என்ற நூலில் இருந்த தரவுகளாகும். இதுல வேசாளி பட்டினம் என்னும் வைசாலி பாட்னா நாட்டில் உள்ள வேசாளி பறையர்ங்கிற ஒரு டைனஸ்டிய இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லலாம், பறையர்கள் அரசாண்டு இருக்கிறார்களா, பறையர்கள் ஆண்ட பரம்பரையா? ஆம், நிச்சயம் அவர்களும் ஒரு ஆண்ட மரபினர் தான். அதாவது வேசாளி பறையர் அவர்களுடைய அமைச்சரவையும் இருந்ததற்கான குறிப்புகளை, அதாவது 11ஆம் நூற்றாண்டுல அந்த குறிப்புகள் இருந்ததாக தன்னுடைய நூல்ல கோபால் செட்டியார் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வேசாளி பறையர்கள் தான் வட மாநிலத்தில் மௌரியா என்று அழைக்கப்படுகின்றனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அதாவது நம்மளுடைய இந்த வம்சத்தவர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து அரசாட்சியில கோல வச்சு இருக்காங்க. இந்த வேசாளி பறையர்களை பத்தி நம்ம சிறப்பா சொல்லணும்னா அந்த ஆவணத்துல அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 11ஆம் நூற்றாண்டுகள்ல தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர் கோவில்கள்ல அவர்களுக்கு அந்த தலங்கள்ல முதல் மரியாதை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது யானை மீது அமர்ந்து மடியில் சிவனை வைத்து கொண்டு, மடியில் சிவலிங்கத்தை வைத்து கொண்டு வெண்குடை ஏந்தி வெண்சாமரம் வீச அந்த கோயிலை சுற்றி வளம் வருவாங்களாம். உயரிய நிலையில இந்த வேசாளி பறையருங்கிறவங்க இருந்திருக்காங்க. சாக்கியா, மௌரியா, கோலியர் இந்த பெயர்கள்ல உள்ள சமூகங்கள், இந்த பெயர்கள்ல அறியப்படுற நம் சமூகம் அங்க வந்து ஹரியானா மாநிலத்துல பிசி பிரிவுல பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வர்றாங்க. அதாவது நம்ம சமூகமும், நம்ம சமூகம் எங்கெல்லாம் வந்து கோல வச்சிருக்காங்கோ, அரசாட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்றாக நம்ம பேர்கள் இந்த நாடு முழுக்க பரவியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஆவணங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த சமூகம் அப்படின்னா இவங்களும் மிகப்பெரிய டைனஸ்டிய கட்டி ஆண்டவர்கள் தான். அதற்கு ஆதாரணமாக தான் இந்த ஆய்வுகள், இந்த வரலாற்று தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.